மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதங்கள் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக நமக்கு அனுப்பியிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது ரூபஸ்ரீ என்ற நேயர் எழுதியிருக்காங்க. மேம், எனக்கு 28 days ஆகுது இப்போது. நேற்று நைட் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்ததில் 2 lines லைட்டாக வருது. டுடே டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் நேற்றை விட கொஞ்சம் நல்லா தெரியுது. இதுக்கு மீனிங் சொல்லுங்கள் மேடம் ப்ளீஸ். ரூபஸ்ரீ, முதல்ல 28 days யூரின் டெஸ்ட் பார்க்குறீங்க, லைட் வீக்காக பாசிட்டிவ் இருக்குது. 29 days பார்க்கவும் கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ யூ மே பி ப்ரெக்னென்ட். ஒரு ப்ரெக்னென்சியோட ஆரம்பம் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், மாதவிலக்கு தள்ளி போனோன்னு தான் பார்க்கணும், பீரியட்ஸ் மிஸ் பண்ணால் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. பல நேரங்களில் கருமுட்டைகள் ஒரு 12th day ரப்ச்சர் ஆகிருக்குதான், 28 days அந்த பாசிட்டிவிட்டி நன்றாக தெரியும். ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்கணும் ரூபஸ்ரீ. யூ மைட் ஹவ் பீன் காட் ப்ரெக்னென்சி, அதனால தான் 28 days லைட் பாசிட்டிவ். ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் பிரைட்டாக இருக்கும். மிஸ்டு பீரியஸ் டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல பிரைட்டாக இருக்கும். பொதுவாக ஒரு பெண்ணின் கர்ப்பகாலம், அந்த கரு தரிப்பு ஃபஸ்ட்டு வர்ற விஷயம் உங்களோட பிளட் டெஸ்ட்டில் தான் தெரியும். இந்த பிளட்டில் அந்த பீட்டா ஹெஸ்டஜ் லெவல் இருக்கும். இந்த பீட்டா கரு வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 48 hours ஒன்ஸ் கரு டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பீட்டா ஹெஸ்டஜ் லெவல்ஸும் அதே மாதிரி டபுள் டபுளாக ஆகும்போது இதோட வளர்ச்சி என்பது தெளிவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக அதனால தான் உங்களுக்கு 28 days வீக்காக இருந்த கோடு 29 days பிரைட்டாக இருக்குது. இன்னும் 30 days பர்ஃபெக்ட் பாசிட்டிவாக வரும். ஸோ இதான் அதில் உள்ள காரணமே தவிர இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட ப்ரெக்னென்சி வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்து திலகவதி என்ற நேயர் எழுதியிருக்காங்க. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு பீரியட்ஸ் 35 days வரும். பட் ஆஃப்டர் மேரேஜ் இந்த பீரியட்ஸ் இப்பொழுது இர்ரெகுலராக இருக்குது. டேப்லெட் ஃபோல்சேவ் ஓஆப்ளஸ் எடுத்து பீரியட்ஸ் 28 days வருது. டேப்லெட்ஸ் எடுக்கலைன்னா 50 days வரைக்கும் மேலே போகுது. நான் கன்சீவ் ஆக இது ப்ராப்ளமா இருக்குமா சொல்லுங்க மேடம். திலகவதி, கண்டிப்பாக உங்கள் கன்செப்ஷனுக்கு இது ஒரு தடையாக இருக்கலாம். ஒரு பெண் கருத்தரிப்பதற்கு அவர்களுடைய மாதவிலக்கு எண்ணிக்கை 28 to 32 days வரணும். இந்த மாதவிலக்கு 35 days, 40 days, 50 days என்று தள்ளி போகுதுனாலே கருமுட்டை வளர்ச்சியில் ஏதோ குறைபாடுகள் இருக்கும். ஸோ இந்த கருமுட்டை வளர்ச்சிகள் குறைபாடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோன் குறைகளாக இருக்கலாம், கருமுட்டைகளில் குறைவு இருக்கலாம், தைராய்டு பிரச்சனைகள் இருக்கலாம், சில நேரம் கரு உருவாகும் போது அதோடய குவாலிட்டியில் குறையினால சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான பல காரணங்கள்னால முட்டை வளர்ச்சி சீராக இல்லாததுனால இந்த மாதவிலக்கு பீரியட்ஸும் முன்ன வரலாம், இல்லை லேட்டாகியும் போகலாம். ஸோ 35 days எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் டாக்டர் சொன்னால் அந்த 35 days ரெகுலர் என்பது தவறில்லை. ஆனால் கருத்தரிப்பதற்கு ஒரு நார்மலாக 30 days வருகிற பெண்ணுக்கும் 35 days வருகிற பெண்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த வகையில் 30 days கரெக்டாக வர பெண்கள் கருத்தரிக்க வாய்ப்பு அதிகம், இந்த 35 days வருகிற பெண்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. ஸோ அதனால் கண்டிப்பாக மாதவில தள்ளி போகுதுன்னா என்ன காரணம், ஏன் தள்ளி போகிறது, இது அக்கேஷ்னலா இல்லை அடிக்கடியா என்பதை முழுமையாக ப்ராப்பராக கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வுகளை எடுக்கும் பொழுது இதனால் வருகிற குழந்தையின்மையை நம்ம தடுத்து ஆரோக்கியமாக குழந்தை பேர் பெற முடியும். அடுத்து தமிழ்ச்செல்வி என்ற நேயர் எழுதியிருக்காங்க. எனக்கு திருமணமாகி 1 month கர்ப்பமாக இருந்தேன். ஆனால் 4 months ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். 2 months குழந்தையின் இதய துடிப்பு நின்றுவிட்டதா என்றும் அது முத்துப்பிள்ளையாக உள்ளது என்றும் அபார்ஷன் செய்துவிட்டேன். இப்பொழுது 1 year 6 months ஆகிறது, ஆனால் கர்ப்பம் தரிக்கவில்லை. அடிவயிற்றில் பாரமாகவும் சுருக்கென்ற சிறு வலியும் உள்ளது. மாதவிடாய் சுழற்சி சரியான முறையில் நடக்கிறது, ஆனாலும் கர்ப்பமாக முடியவில்லை. ஏன் தயவுசெய்து சொல்லுங்கள் காரணத்தை டாக்டர். தமிழ்ச்செல்வி, முதல் விஷயம், நீங்கள் உங்கள் கருத்தரித்த போது முதல் 2 months கருவில் துடிப்பு இல்லை, ஹார்ட்பீட் இல்லை, மிஸ்டு மிஸ்கேரேஜ் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. இதை வந்து கண்டிப்பாக 38 to 40 days இருந்து வளர்ச்சியை சீராக கவனிக்கும் பொழுது அந்த ரேட் ஆஃப் க்ரோத், அந்த கருவோட க்ரோத் கரெக்டாக இல்லைன்னா அந்த கரு நல் ல வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இரண்டாவது, இந்த கர்ப்பப்பையில் கருத்தரிக்காமல் அடிவேர் கனமாக இருக்க ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்வதே பெல்விக் கன்ஜஷன் சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பையும் கர்ப்பப்பை சுற்றி உள்ள திசுக்களுக்கு போகிற இரத்த ஓட்டம் ஒரு பெண்ணின் மாதவிலக்கை ஒட்டி அந்த சமயத்தில் அந்த இரத்த ஓட்டம் அதிகமாகி
கர்ப்பப்பைக்கு கர்ப்பப்பை சுற்றி உள்ள டிஷ்யூ எல்லாத்துக்கான ரத்த ஓட்டம் அதிகமாகி பெல்வி கன்ஜஷன் அதிகமாகி இதன் முடிவு தான் அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு வருவதற்கு முன்பு கர்ப்பப்பை சுருங்கும், அதுலேருந்து அந்த மாதவிலக்கு வெளிவரும். ஸோ இந்த கன்ட்ராக்ஷன் அந்த கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து ப்ராஸ்டாக்ளாண்டின் ரிலீஸ் ஆகும். இதுதான் இந்த வலிக்கான முக்கியமான காரணம். ஸோ கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு மாதம் மாதம் வருகிறது, வலியோடு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இது கருமுட்டை வளர்ச்சிக்கான அறிகுறி. ஸோ கண்டிப்பாக இந்த கர்ப்பம் தரிப்பதற்கு சரியான முறையில் இந்த சமயத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இயற்கையில் கருத்தரிக்க வாய்ப்புகள் அதிகம். முத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறது, இந்த பெண்ணுக்கு வந்து முத்துப்பிள்ளை இருந்தது, அதை அபார்ஷன் பண்ணப்புறம் அடுத்து குழந்தையே நிற்கலை. இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெண்ணுக்கு அந்த கர்ப்பத்தில் முத்துப்பிள்ளை இருந்தால் இந்த பெண் பிரசவிக்கும் பொழுது அவர் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் முத்துப்பிள்ளையோடு கர்ப்பம் என்பது தொடர்ச்சியாக முடியாத விஷயம். ஏன்னா இந்த கரு வளர்ச்சியும் நஞ்சில் உள்ள முத்து வளர்ச்சியும் சரியான முறையில் இல்லைன்னா குழந்தை வளர வளர அதுவும் வளர்ந்து உயிருக்கு ஆபத்தான உதிரப்போக்கும் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையான லெவலில் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் அது கண்டிப்பாக கரு வளர்ச்சிக்கு தேவையான விஷயம். தேவையில்லாமல் இது வந்து பயப்பட்டு இதை க்ளீன் பண்ணுறது, ஐ மீன் அந்த முத்துப்பிள்ளையை க்ளீன் பண்ணுவதற்கு பயப்படக்கூடாது. முத்துப்பிள்ளை கர்ப்பத்தில் ஏற்பட்டால் அடுத்து ஒரு வருட காலம் நீங்கள் கருத்தரிக்கக்கூடாது. அந்த கருத்தரிப்பு ஏற்பட்டால் சில நேரம் அந்த முத்துப்பிள்ளை உருவானது கேன்சராக கூட மாறலாம். ஸோ கண்டிப்பாக முத்துப்பிள்ளை ஏற்பட்ட பெண்கள் ஒரு வருட காலம் குழந்தை பேர் பெறுவதை தடுக்கணும். இதற்கு இடையில் உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து அந்த வைரஸ் தாக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின் அதன் பின் தான் இந்த அபார்ஷன்ஸ், அந்த வெசிகுலர் மோல் அபார்ஷன்ஸ் வந்து எந்தவித பாதிப்பு இல்லாமல் க்ளீன் பண்ண முடியும். பல நேரங்களில் இந்த முத்துப்பிள்ளை க்ளீன் பண்ணும்போது உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும், கர்ப்பப்பை சுருங்குற திறன் குறைவாக இருக்கும், கிளாட்டிங் மெக்கானிசமே சரியாக இருக்காது. ஸோ இவர்களுக்கு முக்கியமான தேவை முறையான மருந்துகள், மாத்திரைகள் தேவைப்பட்டால் இதற்கான செயல்பாடை தருக்கிற நல்ல வித கருத்து, ஒரு நல்ல கருத்தார்வமுக்கே ஒரு நல்ல ஒரு சயின்டிஸ்டான அப்ரோச்சோட இதனை முழுமையாக நம்ம பார்த்து சரி செய்ய முடியும். அடுத்து மித்ரா பூங்குடி என்ன நேர் எழுதியிருக்காங்க, மேம் யுவர் ஸ்பீச் வெரி நைஸ் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன், தேங்க்யூ மித்ரா. ஐ ஹேட் பீன் மேரிட் அண்ட் திஸ் இஸ் அ 8th மந்த், ஸ்டில் நோ பேபி. மை ஹஸ்பண்ட் டோல்ட் ஓவலேஷன் டேஸ் வி ஹாவ் டு டூ த இன்டர் கோர்ஸ் அதர்வைஸ் டோன்ட் வாண்ட் இட் இனஃப் டு க்ரோ த பேபி. But every month, 28 days, once period is coming, ma'am. Still no baby. We are right or wrong? So, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து மித்ரா, திருமணமாகி 8 மாதம் ஆகிறது, மாதவிலக்கு தொடர்ந்து இருக்கிறீங்க, டாக்டர் சொல்கிற குறிப்பிட்ட காலகட்டத்தில் முட்டை வெளியாகிற டைம்லேயும் தொடர்ந்து தாம்பத்தியம் இருக்கிறீங்க, இது இப்படி இருந்தும் கருத்தரிக்கிறதுக்கு முடியவில்லை, ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு பெண் ஒரு மாத காலத்துக்குள், அதாவது திருமணமாகி ஒரு வருடத்துக்குள் தொடர்ச்சியான தாம்பத்தியம் இருந்து எந்தவித கருத்தடை முறை இல்லாமல் தொடர்ச்சியாக உறவிருந்தும் குழந்தை பேர் பெறலைன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். 8 மாதம் தான் ஆகுது, நீங்கள் முதல்ல கவலைப்படாதீங்க. உங்கள் உறவு முறைகளை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். பல நேரங்களில் பலருக்குள்ள மன அழுத்தம், இந்த குறிப்பிட்ட நாள் முட்டை வெளிவர நாள், இந்த முட்டை வெளிவர நாளில் உறவு இருந்தால் கருத்தரிக்க வாய்ப்பு அதிகன்ற தேவையில்லாத மன உளைச்சலை எடுத்துக்கொண்டு இதனால் கரு வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டு இதனால் கர்ப்பப்பையும் பலகீனமாகவும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு முக்கியமான தீர்வு மாதவிலக்கு வந்து நின்றதிலிருந்து அடுத்த மாதவிலக்கு வரும் வரை தொடர்ச்சியாக தாம்பத்தியம் இருங்க. இன்றும் பல ஆய்வுகள் ஒரு மாதத்தில் 4 நாட்கள் உறவு இருக்கிறவங்களுக்கு கருத்தரிக்க ஒன்லி 18% தான். இதுவே ஒரு மாத காலத்தில் கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேலே தாம்பத்தியம் இருந்தாங்கன்னா 84.5% தம்பதியினர் கருத்தரிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உறவு முறை ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் பொழுது நல்ல உயிரணுக்கள், உயிரோட்டமுள்ள உயிரணுக்கள், கருத்தரிப்பதற்கான நல்ல செயல்பாடுள்ள ஸ்பெர்ம்ஸ் இவை வெளியாகி கருமுட்டைகள் வருமளவு காத்திருந்து கருமுட்டை வரும்போது கருத்தரிக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய உறவு முறைகள் ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்துங்க, உற்சாகமாக தாம்பத்தியம் இருங்க, தேவையில்லாத மன அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க. இதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல முறையில் ஆரோக்கியமாக கருத்தரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு கருத்தரிப்புக்கு முக்கியமான தேவையான பிந்தணுக்கள், கருமுட்டைகள்,
கருக்குழாய் இவை மூன்றும் சீராக செயல்பட்டால், நீங்கள் உறவு முறைகள் ஒரு 20 முறைக்கு மேலே ஒவ்வொரு மாதமும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கருத்தரிக்க வாய்ப்பு இயற்கையிலே முடியும். ஸோ கவலைப்படாதீங்க, தொடர்ச்சியாக செக்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக குழந்தை வரும், கவலைப்படாதீங்க. அடுத்து தீபலக்ஷ்மி என்ன நேர் எழுதியிருக்காங்க. ஹலோ மேம், எனக்கு PCOS இருக்குது, ஸோ வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணலாமா? இதனால் பேபி ஃபார்ம் ஆகுறதுல ப்ராப்ளம் வருமா? என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம்? ஹெவி எக்ஸசைஸ் பண்ணலாமா? தீபலக்ஷ்மி, நீங்கள் சொன்ன கேள்வியிலேருந்து எல்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்தெந்த டைமில் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறதுல தவறே இல்லை. எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ணலாம், லைட்டாக பண்ணலாம், மாடரேட்டாக பண்ணலாம். இதனால் எந்த விதத்துலையும் நெகட்டிவிட்டி இல்லை. இதுவே சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கான தீர்வு என்னவோ அதை சரி செய்த பின் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. கர்ப்ப காலத்தில் சில கர்ப்பப்பையும் கழுவையும் பாதிக்காத அளவில் சில உடற்பயிற்சிகளை பண்ணலாம். ஆனால் இதுவே கருவுற்ற பெண் பிரசவத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி பயிற்சிகளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் குழந்தையின் வளர்ச்சி, அதோட அத்தியாவசிய விஷயங்கள், அதில் தேவைப்படுற விஷயங்களை அறிவுபடுத்துவதற்கு சில வகையான எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். அதன் மூலமாக இந்த எக்ஸசைஸ் மூலமாக கரு வளர்ச்சியும் சரி, இதனால் வர பாதிப்புகளும் சரி பாதியாக குறையும். கண்டிப்பாக நல்ல முறையில் குழந்தை பேறு பெற கண்டிப்பாக முடியும்.